ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு போனாஸ் சேனல் 27. இன்றைக்கி ஃப்ரூட் மிக்சர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் 7 வகையான ஃப்ரூட்ஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு விருப்பமான ஃப்ரூட்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஃப்ரூட்ஸ் நல்லா பழுத்திருந்தால் தான் நம்மளால் ஸ்மாஷ் பண்ண முடியும். அதனால் நல்லா பழுத்த ஃப்ரூட்ஸாக எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு கட் பண்ண ஆப்பிள் சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1 கப் அளவுக்கு பப்பாயா சேர்த்துக்கலாம். நறுக்கிய மாம்பழம் 1 கப் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 கப் அளவுக்கு மாதுளம்பழம் சேர்த்துக்கிறேன். 1 கப் அளவுக்கு கட் பண்ண பைனாப்பிள், 1 கப் அளவுக்கு கிரேப்ஸ் சேர்த்துக்கிறேன். ஒரு வாழைப்பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சுவைக்காக 3 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேண்டானா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வேறு ஒரு பவுலுக்கு இதை மாற்றிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம ஸ்மாஷ் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் நம்ம நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். நல்லா பழுத்த பழங்களாக செலக்ட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்மளால் ஸ்மாஷ் பண்ண முடியும். ஸ்மாஷ் பண்ண கஷ்டமாக இருந்ததுன்னா 1-2 செகண்ட் நீங்கள் மிக்சியில் அரைச்சிக்கோங்க. ரொம்ப நேரம் அரைச்சிட்டிங்கன்னா டேஸ்ட்டு மாறிடும். இப்போது ஓரளவுக்கு நம்ம நல்லா ஸ்மாஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இது கிளாஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நான் ஐஸ் கியூப் சேர்த்து உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் சர்வ் பண்ணும்போது ஃப்ரிட்ஜில் 1 ஹவர் வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து சர்வ் பண்ணுங்கள். இது கூலிங்காக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஐஸ் கியூப் சேர்த்துக்கிறேன். ரொம்பவே ஹெல்தியான இந்த சம்மருக்கு ஏற்ற ஃப்ரூட் மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.